அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாத கணக்கின்படி ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் வரும் திதிகள் அனைத்துமே ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த தினங்களாகவே இருக்குது. இதில் வளர்பிறை தேய்பிறை காலங்களில் எட்டாவது திதியாக வரும் அஷ்டமி திதி சக்தி வாய்ந்த ஒரு திதி தினமாக பார்க்கப்படுது. அஷ்டமி அப்படின்னு சொன்னாவே அது பைரவ மூர்த்திக்கு உரிய தினம் அப்படின்னு நம்மளை பல பேர் அறிந்தது தான். இங்கே மாசி மாத வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை எந்த முறையில் வழிபட்டால் சிறப்பான பலன்கள் பெறலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் விரும்பி செய்யப்படும் ஒரு மாதமாக தான் இந்த மாசி மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் வரும் அனைத்து திதி தினங்களும் மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதுலேயும் இந்த மாசி மாதத்தில் வருகிற வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவர் வழிபாடு செய்தால் நீங்கள் விரும்பிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். மாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று ஸ்ரீ கால பைரவரை விரதம் இருந்து வழிபடுவது சிறந்ததாக இருக்கும். வளர்பிறை அஷ்டமி தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து உடல் மற்றும் மன சுத்தத்துடன் காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் ஸ்ரீ கால பைரவருக்கு விரதம் இருந்து மாலையில் அருகில் இருக்கிற பைரவர் கோவில் இல்லைனா சன்னதிக்கு சென்று ஸ்ரீ கால பைரவரை செவ்வரளி பூ மாலை சாற்றி செவ்வாழை பழம் நெய்வேத்தியமாக வைத்து பூசணிக்காயில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கணும். பைரவர் கூறிய மந்திரங்கள் துதித்து ஜெபித்து ஸ்ரீ கால பைரவரை வழிபடணும். ஸ்ரீ கால பைரவர் கோயில் அருகில் இல்லாதவர்கள் வேறு எந்த பைரவ மூர்த்தியையும் கால பைரவராக உருவகித்து வழிபடலாம். மாசி வளர்பிறை அஷ்டமி தினத்தில் ஸ்ரீ காலபைரவரை வழிபடுவதால் சனிகிரக தோஷங்கள் நீங்கும். பாத சனி, ஜென்ம சனி, அத்தாஷ்டம சனி, அஷ்டம சனி நடக்கும் ராசியினர்களுக்கு சனியினால் ஏற்படும் பாதகமான பலன்கள் குறைந்து நன்மைகள் உண்டாகும். உங்களையும் உங்கள் வீட்டையும் பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகள் நீங்கும். நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் ஒழியும். நீண்ட நாட்களாக இருக்கின்ற நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மனநிறைவு உண்டாகும். எந்த தீய சக்தியும் நெருங்க விடாமல் காப்பவர் தான் ஸ்ரீ காலபைரவர். அப்படி காக்கும் அந்த பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த தினங்களாக மாதத்துடைய அஷ்டமி தினம் கருதப்படுது. அதில் பங்குனி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதால் செல்வம் பெருகும். அஷ்டலட்சுமிகளுடைய அருள் கிடைக்கும். சிவபெருமான் எடுத்த 64 அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது பைரவ அம்சமே. ஸ்ரீ மகா கால பைரவ பெருமான் அனைவருடைய வாழ்க்கைக்கும் துணை நின்றவர். அவரை வணங்கும் போது அனைத்து பக்தர்களும் சகலவிதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் வளமமைத்து கொடுத்து ஆசிர்வதிப்பார். வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ காலபைரவர் இல்லைனா சொற்கர்ஷனா பைரவர் பெருமான வழிபடலாம். வளர்பிறை அஷ்டமியில் 108 காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தாங்கள் தொழில் புரியும் அலுவலகத்திலேயோ இல்லைனா வணிக நிறுவனங்களையோ வைத்து வியாபாரம் பெருகும். வீட்டில் இருக்கிற பீரோவில் வைத்தா பணம் சேரும். தொடர்ந்து 6 வாரங்கள் 48 நாட்கள் விரதம் இருந்தோம்னா தினமும் 108 முறை ஸ்ரீ சொர்ணகார்ஷ்ணா பைரவ நமக என்று மந்திரத்தை மனதில் ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமான வழிபடணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது. வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் ஒரு நாளில் நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலையும் பைரவ பெருமான வழிபடலாம். நமது கடந்த 5 பிறவிகளில் நாமே உருவாகியிருக்க கர்ம வினைகள் கரைய துவங்கும். அதனால் இந்த 6 வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடுகள் நிறைவடைந்த பின்னர் நமது மனதில் இருந்த சோகங்கள் நீங்கி வருமானம் அதிகரிக்க துவங்கும். அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கை, கணவன், மனைவி இவர்களிடையே இருந்து வரும் காழ்ப்புணர்ச்சி படிப்படியாக குறைய துவங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கு வரம் தந்து இந்த கடமையை செய்ய வைத்த சனியின் குரு ஸ்ரீ கால பைரவர். சனியின் வாத நோயை நீக்கியவரும் பைரவரே இவர்தான். தன் தமையன் யமன் பைரவரிடமிருந்து அதீத சக்தி வரம் பெற்றதை கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார்.
தவ வலிமையால் பைரவர் அவர் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உட்பட அனைவரையும் கால வர்த்தமான நிர்ணயப்படி நல்லது தீயது செய்து சக்தி அருளினார். அப்போது சனீஸ்வரனிடம் ஒரு சத்திய பிரமாணம் பெற்றுக்கொண்டார். சனீஸ்வரனின் சஞ்சரத்தால் எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் பைரவரை வழிபட்டா சரணடைந்தா அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னார். வாக்கு சனியால் அவதிப்படும் விருச்சக ராசியினர்கள் அதில் இருந்து விடுபடுவாங்க. ஜென்மசனியினால் வாழ்வுடைய விருத்தியில் இருக்கும் தனுசு ராசியினர் நிம்மதி அடைவாங்க. விரயசனியால் சேமிக்க முடியாமல் திண்டாடும் கும்பராசியினர் அதில் இருந்து மீள்வாங்க. அஷ்டமசனியால் துன்பப்படும் ரிஷப ராசியினரும் அதில் இருந்து விலகி நிரந்தரமான வேலை தொழிலை அடைவாங்க. கண்டச்சனியால் தம்பதிகளிடையில் இருந்த கருத்து வேறுபாட்டின் தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களும் ஒற்றுமையை பெறுவாங்க. அர்த்தாஷ்டம சனியால் தடுமாறும் கன்னி ராசியினர்களும் தெளிவடைவாங்க. வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ காலபைரவர் இல்லைனா பைரவ பெருமானை வழிபடலாம். வளர்பிறை அஷ்டமியில் 108 காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தங்கள் தொழில் புரியும் அலுவலகத்தில் வைக்கலாம். பைரவரை மனதிற்கு விடாமல் நினைப்பவங்க நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. லட்சுமி கடாட்ச யோகமும் கிடைக்கும். செல்வ வளம் அதிகரிக்கும். மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் உண்டாகும். 8 திசைகளையும் காத்து நம்மை வழிநடத்தும் மாபெரும் காவல் தெய்வம் தான் இந்த காலபைரவர். தன்வந்திரி பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அஷ்ட பைரவர்களையும் வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்வாங்க. ஒருபோதும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது. மீறினா வழிபாட்டின் பலன்கள் கிடைப்பது கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்குபவர், அடியார்களுடைய பாவத்தை நீக்குபவர் என்றும் பொருள் சொல்லுவாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் அதாவது ஒடுக்குதல் ஆகிய முக்கிய இறையருள் தொழில்களை செய்து லட்சக்கணக்கான உயிர்களை காப்பதால் அவருக்கு திரிசூல அதிகார ஆயுதமாக அளிக்கப்படுது. படைத்தல் தொழிலை உடுக்கையும், காத்தல் தொழிலை கையில் இருக்கிற கபாலமும், அழித்தல் தொழிலை உடலில் பூசிய விபூதியும் குறிக்கும். இந்த கடவுளே அனந்த பைரவராக உலகை படைக்கிறாரு. பின்னர் கால பைரவராக உலகை படைக்கிறாரு. பின்னர் கால பைரவராக உலகை காக்குகிறாரு. அதன் பின்னர் காலக்கினி பைரவராக பிரளய கழகத்தில் ஒழுக்க வருகின்றாரு. இவருக்கு தகுந்த பூஜைகள் செய்தால் மட்டுமே திருப்தி அடைந்து நம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவார் அப்படின்லாம் இல்லை. எந்த விதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதோடு அவரை நினைத்தால் கூட போதும். சந்தோஷத்தோடு உடனே செயல்பட்டு நம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவார். பைரவ வழிபாட்டிற்கு வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை சஷ்டி, மாத பரணி நட்சத்திரம் மற்றும் ஞாயிறு மாலை 4:30 முதல் 6 வரை மிகவும் ஆற்றல் மிக்கும் நாட்களாக இருக்கும். பைரவரின் காயத்ரி மந்திரத்தை அஷ்டம தினத்தில் சொல்லி வரலாம். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று பைரவரை வழிபடலாம். நவகிரக தோஷங்கள் நீக்கி சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால 9 சகஸ்கர நாம அர்ச்சனை செய்யணும். வறுமை நீங்க வளர்பிறை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரமாக சகஸ்கர நாமம் அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். அஷ்டமியில் இந்த வழிபாடை தொடர்ந்து செய்து வரணும். அஷ்டமி பொதுவாகவே பைரவர் பெருமானுக்கு உகந்த நாள் தான். நம்மை சுற்றியுள்ள 8 திசைகளில் இருந்து வருகிற தீய சக்திகளை விரட்டி அருளும் வல்லமை கொண்டவர் தான் இந்த பைரவர். நல்ல தேவதைகள் நம் பக்கம் அரணென அனுப்பி வைக்கும் அருள் நிறைந்தவர் இந்த பைரவர். அதனால தான் கலியுகத்திற்கு கால பைரவர் என்று சொல்கிறாங்க. தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாட்டிற்கு உகந்தது என்றாலுமே வளர்பிறை அஷ்டமியும் பைரவருக்கு உகந்த நன்னாளாகவே பார்க்கப்படுது. வளர்பிறை அஷ்டமி இந்த நாளில் பைரவ வழிபாடு செய்யணும். பைரவரை தரிசனம் செய்யணும். சொர்ணகாராஷ்னா பைரவரின் மூல மந்திரம் சொல்லி பாராயணம் செய்து தெருநாய்களுக்கு உணவளித்தல், பிஸ்கட் வழங்கினாலோ நம் பாவம் பறந்தோடும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்ப்புகள் விலகும். கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம். எதிரிகள் வலுவிழப்பார்கள் என்பது ஒரு ஐதீகம்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாளைய தினமான வளர்பிறை அஷ்டமியில் எப்படி விரதம் இருக்கணும், காலபைரவரை எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.